என்னோட பேர் பானு. பூமி என்ஜிஓ நிறுவனத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி இங்கே நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் 2024 சென்னையில் நடந்துட்டுருக்கு. பூமி நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு என்ஜிஓ, எஜுகேஷன் என்விரான்மெண்ட் வாலண்டியரிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 2006 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எஜுகேஷன் எங்களோட ப்ரைமரி ஏரியா. எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸால் தன்னார்வலர்கள் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தில் ஸ்கூலில் எஜுகேஷன் செக்டரில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் பசங்களுக்கு வந்து கம்யூனிட்டிஸில், அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியில் இருக்க பசங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். டியூட்டர்ஸ் மூலயமா இந்த பசங்களுக்கான அகாடமிக்ஸில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். இந்த ப்ரோக்ராமின் ஒரு பங்காக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கான ஒரு டேலண்ட் ஷோ கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் அகடமிக்ஸ் மட்டும், கல்வி மட்டும் சொல்லிக் கொடுக்காம கல்வி சார் இணை செயல்பாடுகளும் என்ன சொல்லிக் கொடுக்கலான்றதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல, வாலண்டியர்ஸ் மூலயமா சாட்டர்டே சண்டேஸில் வந்து அவங்களுக்கு ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த பசங்களுக்கு அந்த டேலண்ட்டை ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுத்தா எப்படி அவங்களோட பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். இன்றைக்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் சென்னை, நம்ம வியாசர்பாடி இங்கே சுற்றி இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி இங்கே பல்வேறுபட்ட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. வாலிபால், ஃபுட்பால், ரன்னிங், ரிலே, கொக்கோ, கபடி நிறைய நடந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, ஒரு கல்வி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களோட டேலண்ட்ஸ் இன்னும் மென்மேலும் நல்ல அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் அவங்களால வெளிக்காட்ட முடியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஈவெண்ட் இன்னைக்கு இங்கே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் அவங்களோட ஆர்வம் என்னென்ன ஏரியாவில் இருக்குன்றது இன்றைக்கான ஒரு ஈவெண்ட்டில் எங்களுக்கு தெரிய வரும். கபடியில் நல்லா ப்ளே பண்ணுறாங்களா, ஸ்போர்ட்ஸில், கொக்கோவில், இன்டோர் கேம்ஸும் விளையாட வைக்கிறோம். ஸோ இதிலிருந்து யார் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லெவலில் ஒரு அவங்களுக்கு இன்னும் என்ன அடிஷ்னல் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த துறையில் எப்படி மென்மேலும் மேற்கொண்டு வரலான்ற ஒரு திட்டமும் வச்சுருக்கோம். அது மூலிமா அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு போட்டி நடத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த போட்டிக்கான பயிற்சிகள் இந்த மாணவருக்கு நீங்கள் கொடுத்தீங்களா? ப்ரீ ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக பயிற்சி கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே, ட்ரெயினர்ஸ்க்கும் டியூட்டர்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். எப்படி இந்த பசங்களை இந்த கபடியில், கொக்கோவில், வாலிபாலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி விளையாடணும், எப்படி பங்கேற்கணும், அதுக்கான நுணுக்கங்கள் எல்லாமே பசங்களுக்கு வந்து முன்னாடி ப்ரீ ஈவெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணோம். இன்றைக்கு அதற்கான ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது. ரெஃப்ரீலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து வச்சு தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். இன்றைய கால மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த மொபைல்லேயே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கின்ற போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்கதில்லை. நீங்கள் இந்த கலா ஆய்வு பண்ணும்போது எந்த விதத்தில் இன்றைய மாணவர்கள் இருக்கிறாங்க? ஸோ எங்களோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்வி மட்டும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதோட சேர்ந்த இணை செயல்பாடுகள், மற்ற திறன்களும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர்லேயும் சேர்ந்து தான் வந்து அதிக ஈடுபாடுகள் அவங்களுக்கு கொண்டு வரணுன்ட்டு தன்னார்வலர்கள் மூலயமா அதையுமே வார வாரம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா வந்து டீச்சிங் மெத்தடாலஜி ஒரே இடத்துல உட்காந்து சொல்லிக் கொடுக்குற கல்வி மெத்தடாலஜி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு ப்ளேவே மெத்தடில், ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடில் தான் போகுது. அதே மாதிரி ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களோட ஒரே இடத்துல உட்காராமல் ஒரு கைனஸ்தட்டிக்காக ஒரு ஒரு உடல் அளவில் ஒரு அவங்களை எப்படி இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஊட்டி அவங்களை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக எப்படி வச்சுக்கலாம், கல்வியை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது, அதுக்கான ஸ்கில் செட் என்ன, அதற்கான திறன்கள் என்ன அப்படின்றதையும் வளர்க்கணுன்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இப்போட துணை நிறுவனர்னா இங்கே வந்து நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் போட்டி நடந்துகிட்ருக்கு. 850 குழந்தைகள் வந்து வேறு வேறு ஏரியாலேருந்து வந்திருக்காங்க. புளியந்தோப்பு, பட்டினப்பாக்கம், சைதாப்பேட், வியாசர்பாடி அங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. 10 வருஷத்துக்கு மேலே வந்து பூமி அமைப்பு வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்காக இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்குது, இன்னொரு வேறு நாளில் வந்து கலை மற்றும் இலக்கிய போட்டிகளாகவும் நடத்துகிறோம். வருஷம் பூரா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்காக வாலண்டியர்ஸ் வச்சு படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம். இங்கிலீஷ், மேத்ஸ், தமிழ்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். பசங்க வந்து கவர்மெண்ட்டில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு டெய்லி ஈவினிங் டியூஷன் சென்டருக்கு வருவாங்க. அங்கே வந்து இந்த வாலண்டியர்ஸ் வந்து இவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதே வாலண்டியர்ஸும் வேறு வாலண்டியர்ஸும் சேர்ந்து இந்த ஸ்போர்ட்ஸ் போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க. வணக்கம் சார், என்னோடய பேர் சங்கர். நான் பூமியில் கம்யூனிட்டி ப்ரோக்ராமோட மேனேஜராக இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பானு மேடம் சொன்ன மாதிரி பூமியில் 21 ஆஃப்டர் ஸ்கூல் சென்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக டியூட்டர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் செஷன்லாம் நாங்கள் கொடுக்குறோம்.
ஸோ அது வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் வகுப்பு எடுக்கிறதுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மாணவர்களுக்கு நிறைய திறன்கள் இருக்குது. ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதில் பூமி முக்கியமாக வந்து வாலண்டியர்ஸ் மூலமாக எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து டான்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணும்போது குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அவங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஹிடன் அந்த டேலண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வெளிக்கொண்டு வர முடியுது. அது வந்து அந்த சென்டர் லெவலில் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஸோ அது ஒரு பெரிய இடத்துல அவங்களால எக்ஸிபிட் பண்ண முடியுது, வெளியே கொண்டு வர முடியுது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கணும், நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷராக கிடைக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது, ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் ஒரு 800-1000 பேர் இருக்கிற இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த குழந்தைங்க அவ்வளோ விளையாடி இருக்காங்க, அவ்வளோ டேலண்ட் கொண்டு வரத பார்க்கும்போது நானும் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தூண்டணும். ஸோ அப்படி தூண்டும் போதும் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது பசங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும், அது மூலமாக நிறைய பேர் அவங்க ஸ்கில்லை வளர்த்துட்டு அடுத்த லெவல் போக முடியும். ஸோ இந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் வந்து பூமி எவ்ரி இயர் வந்து நக்ஷத்திர ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை ஆர்ட்ஸ்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு என்னென்ன திறன்கள் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஈவெண்ட்டு. இந்த ஸ்கூலோட கான்ட்ரிபியூஷன் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்குது? நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பூமியில் எல்லா மாதமும் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறோம். அதில் பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது, இல்லை குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன கற்றுட்டு இருக்காங்க, இல்லை அவங்ககிட்ட என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறோம். எவ்ரி மந்த் வந்து அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு பேசும்போது அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க, எங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி கற்றுக்குறாங்க, இந்த சேலஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே வந்து கலந்து பேசி பண்ணும் போது வந்து அவங்க சைட்லேருந்து பசங்களை ரெகுலராக நம்ம சென்டருக்கு அனுப்புறதா இருக்கலாம். ஸோ அவங்க சைட்லேருந்தும் எல்லா விஷயத்திலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் அந்த ஸ்கில்லை கொண்டு வரத்துக்கும் அவங்க சைட்லேருந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் பசங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுக்க முடியுது, நல்லா ட்ரெயின் பண்ண முடியுது. சங்கர் பூமியில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன்.